கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உங்கள் மத்தியில் ஆண்டவர் பேசும்படியாக எனக்கு கொடுத்த தலைப்பு சமாதானம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் சமாதானத்துக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். எல்லா இடங்களிலும் சமாதானம் இன்மை காணப்படுகிறது. வீட்டில் சமாதானம் இல்லை, அலுவலகங்களில் சமாதானம் இல்லை, வழிபாட்டு தலங்களில் சமாதானம் இல்லை, கிராமங்களில் சமாதானம் இல்லை, நகரங்களில் சமாதானம் இல்லை, உலக நாடுகளிலேயே சமாதானம் இல்லை, அரசியலில் சமாதானம் இல்லை என்று நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். எல்லா இடங்களிலும் சமாதானம் இன்மை காணப்படுது. மனிதன் என்றைக்கே பாவம் செய்ய ஆரம்பித்தானோ அன்றைய நாளிலிருந்து இந்த சமாதானம் இல்லாமல் காணப்படுது. முதல் மனிதன் ஆதாம் ஆண்டவர் கோதுமா பிரார்த்தனை செய்தான் இல்லையா, அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையும் அந்த சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் பல தீர்க்கதரிசிகளை 2000 ஆண்டுகளுக்கு சில 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பல தீர்க்கதரிசிகளை இந்த உலகிற்கு அனுப்பி அவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் சமாதானம் ஏற்படுமா என்று அவர்களை அனுப்பினார். அவர்கள் வந்து இவ்வளோ முயற்சி செய்தார், மனம் திரும்புங்கள், அப்போது தான் நீங்கள் வந்து ஆண்டவருடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற முடியும், உங்களோட வழிகளை விட்டு திரும்புங்கள் என்றெல்லாம் பிரசங்கித்தார். ஆனாலும் உண்மையான சமாதானம் இந்த உலகத்தில் ஏற்படவில்லை. ஆகவே தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் ஒரு மனிதனுக்கு பிறந்தவர் அல்ல, ஒரு கன்னி மரியாதை இடத்துல தேவனுடைய ஆவியனால் பரிசுத்த ஆவியனால் உபயோகிக்கப்பட்டு அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்த பிறகு 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். 3.5 ஆண்டுகள் ஆண்டவருக்கென்று ஊழியங்களை செய்தார், அற்புத அடையாளங்களை எல்லாம் செய்தார். கடைசியாக ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக தன்னை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் தம்முடைய சீஷர்கள் மத்தியில் அவர் காட்சி கொடுத்தார். ஏறக்குறைய 40 நாட்கள் இந்த உலகத்தில் அவர் இருந்து காட்சி கொடுத்து தான் அவர் திரும்பவும் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 14:26 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று அவர் சொன்னார். இந்த தீர்க்கதரிசிகள்லாம் இவ்வளோ பேர் வந்தாங்க, அவங்களாம் வந்து இந்த மாதிரி சொல்லவே இல்லை, என உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லவே இல்லை யாரும். ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரனாக இருந்ததுனால ஒரு திட்டத்தோடு ஒரு தீர்மானத்தோடு இந்த உலகத்தில் பாடுகள் அனுபவித்து மறித்து உயிர்ந்து உயிர்த்தெழுந்து அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் மறுபடியும் ஏறெடுக்கப்படுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்ததுனால அவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அந்த சமாதானத்தை கெடுப்பது தான் சாத்தானுடைய வேலையாக இருக்கு. ஆகவே அவன் யோவான் எழுதின சுவிசேஷம் 10:10 சொல்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். அதனால் இந்த சத்துரு எப்போதும் நமக்கு வந்து நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறதுக்காக அவன் காத்து கொண்டிருக்க நாம் வந்து அலர்ட்டாக இருக்கணும். நம்ம தெளிந்த புத்திவுகளாக இருக்கணும், விழித்திருக்கணும். 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்திவுகளாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கத்தைப் போல யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான் என்று சொல்லப்படுது. அதே மாதிரி யாக்கோபு எழுதிய நிருபம் 4:7 சொல்லியிருக்குது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான்னு சொல்லுது. ஆகவே நம்முடைய சமாதானத்தை கெடுப்பதற்கென்ற சாத்தான் எப்போதும் அவனை காத்து கொண்டிருக்கும் போது நம்ம விழிப்பாக இருக்கணும். பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரியாருக்கு எழுதிய நிருபம் 16:20 சொல்லியிருக்குது, சமாதானத்தின் தேவன்தாமே சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்கள் கீழே நசுக்கி போடுவார்னு சொல்லியிருக்கு. த லார்ட் ஆஃப் பீஸ் ஷால் க்ரஷ் சாத்தான் அண்டர் யுவர் ஃபீட் ஷார்ட்லி. ஆகவே நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிற சாத்தானை நாம் வந்து எப்படி மேற்கொள்ள முடியும் என்று பார்க்கும்போது நாம் அவரை தேடுகளாக இருக்கணும். நம்மை நாமே நம்பிக்கொண்டு நம்ம அந்த சமாதானத்தை எப்படி நம்ம அடைய முடியும் இல்லையா. அதனால் நமக்காக செல்வ மரத்தில் தன்னுடைய ஜீவனை கொடுத்த ரத்தம் சிந்தி மறித்த ஒரு ஆண்டவரை நாம் தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:6-7 சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆனால் நம்ம தேவனுக்கு நம்ம எல்லாவற்றையும் தெரியப்படுத்தினாதான் அவர் அதை கேட்டு அந்த சமாதானம் இல்லாத நிலையை மாற்றுவார் இல்லையா. அதனால் பாருங்கள் அடுத்த வசனம் 7 சொல்கிறது, ஆகையால்
எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். நீ ஆண்டவரை தேடினீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு கவலையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி சொன்னீங்கன்னா அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் காத்து கொள்ளும் என்று அங்கே சொல்கிறேன். ஆகவே நாம் ஆண்டவரை தேடுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இப்போ வேதத்தில் காணப்படுகின்ற ஒரு நிகழ்வின் மூலமாக இதை நான் விளக்க முடியும். ரெண்டே நாளாகமும் புத்தகம் 1 முதல் 15 வசனங்கள் நினைக்கிறேன். அதை படித்து பார்த்தோம்னா அங்கே தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, இஸ்ரவேல் தேசத்தை ஆசான்ற ஒரு ராஜா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்களத்தில் மெய்யான தேவன் கிடையாது, போதிக்கிற போதகர் கிடையாது, வேதமும் கிடையாது. அதனால் வேதம் சொல்லுகிறது 2 நாளாகவும் 5 வசனம், வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லாமல் இருந்தது. அதனால் தேசங்களின் குடிகள் மத்தியிலே மகா அமளி ஏற்பட்டது. ஏன், அவங்க கர்த்தரை தேடாமல் இருந்தாங்க. அங்கே கடவுளை பற்றிய ஒரு அறிவு அவங்களுக்கு கிடையாது. அதனால் எப்போதும் அங்கே யுத்தங்கள் மகா அமளி தான் மக்கள் மத்தியில் இருந்தது. அந்த சமயத்தில் தான் அசரியான்னு ஒரு மனுஷன் தான், அவன் ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியின் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி நீ போய் ஆசாவுக்கும் யூதா மக்களுக்கும் சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அந்த அசரியா பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவன் ராஜாகிட்ட போகிறான். சொல்லி ஆசாவே, யூதா கோத்திரத்துள்ள மக்களே, பென்னியமின் கோத்திரத்தாரே, நீங்கள் எல்லாம் கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவங்களை வெளிப்படுவார். நீங்கள் அவர்களை விட்டீர்களாகில் அவங்களை விட்டு விடுவார் என்று சொல்கிறான். இந்த சமயத்தில் அப்படியே சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான், அப்படின்னாலும் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, உங்கள் கைகளை நெகிழ விடாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்னும் ஒரு வசனம் அந்த தீர்க்கதரிசி ஒரு உற்சாகமான ஒரு காரியத்தையும் சொல்கிறான். உடனே இந்த செய்தியானது ஆசாவுக்கு நன்மையாக பட்டது. இதை ஏற்றுக்கொண்டு அங்கே இருக்கின்ற விக்கிரக காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அழித்து போட்டு அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் நம்ம தேடுவோம். அப்பொழுது அவர் நமக்கு இறங்கி அவர் நமக்கு என்ன செய்வார், நம்மளை காப்பாற்ற அவர் காப்பாற்றுவார் என்று சொல்லி ஒரு மக்கள்கிட்ட ஒரு ஆணையிடுறார். அந்த மாதிரி அந்த இஸ்ரவேல் தேவனை தேடாதவன் யாராக இருப்பானால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று கூட சொல்லிடுறார். இதனால் மக்கள் இந்த ஆணைக்காக சந்தோஷப்பட்டார்கள் சொல்லியிருக்கு. பார்த்தீங்கன்னா 2 நாளாக 15 அது சொல்லுது. அந்த மாதிரி அவர்கள் அவன் மக கஷ்டத்தில் இருந்ததுனால இந்த ஆணையை அவன் ராஜா போட்டதுனால அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அதனால் அது மாத்திரமல்ல, தங்கள் முழு இதயத்தோடும் தங்களுடைய முழு மனதோடும் அவர்களை தேவனை இஸ்ரவேல் தேவனை தேடின போது அப்போ என்ன நடந்தது, அங்கே சுற்றுப்புறத்தார் எல்லா இடத்திலும் அவர்களுக்கு யுத்தம் இல்லாமல் இருந்தது. ஒரே அமளியாக இருந்த ஒரு நிலைமை மாறி அவர்கள் தேவனை தேடின போது அங்கே யுத்தம் இல்லாமல் இருந்தது. 19 வசனத்தனம் பார்க்கும்போது ஆசா அரசாண்ட 35 வருஷம் வரையும் அங்கே யுத்தம் இல்லாமல் அவர்களை இளைப்பாற பண்ணினார் என்று நம்ம பேசப்படுகிறோம். அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 20 நம்ம படித்து பார்த்தோம்னா அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் முதல் முதலாக மகதலேனா மரியாளுக்கு அவர் தரிசனம் கொடுக்கிறார். அப்போ அவன் அழுது நிற்கிறான் வெளியே. அப்போ அவர் பார்த்து ஏன் அழுகிறாய், நீ யாரை தேடுகிறாய்னு கேட்குறார். உடனே அவர் சொல்கிறான், அவன் தோட்டக்காரன் நினச்சிக்கிட்டு நீ ஆண்டவரை உடலை எடுத்து கொண்டு போயிருந்தால் அது எங்கே வைத்தாய் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு மரியாளே அப்படின்றார். உடனே அவள் திரும்பவும் ரபூனி என்று சொல்கிறார். ரபூனி என்றால் போதகரே என்று அர்த்தம். உடனே அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அது இயேசுசாமி தான் உயிரோடு எழுந்துட்டார் அப்படின்னு. உடனடியாக என்னை தொடாதேன்னு சொல்லிட்டார். நான் என்ன பரலோகத்தை ஏற எடுக்கப்படல, தொடாதே. பிறகு மகதலேனா மேலே மரியாள் போய் சீஷர்களுக்கு எல்லாம் சொல்கிறான், இது மாதிரி ஆண்டவரை நான் கண்டேன், அவர் சொன்ன காரியங்கள் அப்படி சொன்னானே, அவங்க எல்லாம் அதை கேட்டு சந்தோஷப்பட்டார். அது மாத்திரமல்ல, ஒரு நாள் இந்த சீஷர்கள்லாம் ஒரு அறையில் அவங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்காங்கன்னா பயத்தோடு இருக்காங்க. இப்போ இயேசுசாமியே கொண்டுட்டாங்க, அடுத்த நமக்கு என்ன கதியாகுமோன்னு சொல்லி அவர் பயந்த நிலையில் இருக்கும்போது இயேசு அவர்கள் நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. அவனை பார்த்து அது மாத்திரம் இல்லை, தன்னுடைய கைகளையும் விழாவை அவர் எடுத்து காண்பித்து இதை பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பார்த்து எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறார், மறுபடியும் அவர்களுக்கு பார்த்து மறுபடியும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்கிறார். மறுபடியும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க மேலே ஊதுறார். ஊதுனோடனே
அவங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள். அவங்க சொன்னாங்க, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் யாரெல்லாம் மன்னிக்கிறீங்களோ அவங்க குற்றங்கள் மன்னிக்கப்படும், யார் குற்றங்கள் மன்னியாது இருக்கிறீர்களோ அவள் குற்றம் மன்னியாது இருக்கப்படும் என்று சொல்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலைப்பிரசங்கத்தில் கூட ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது மலைப்பிரசங்கத்தில் மத்தேயு 5:9 சொல்றார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்றார். இஸ்ரவேலை 40 ஆண்டு தாவீது ராஜா அவன் என்ன சொல்றான் தன்னுடைய சங்கீதத்தில், 122:7 உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்றான். இந்த உலகத்தில் சமாதானத்தை கொடுக்கும்படியாகத்தான் இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்து வந்து பாடுகளை அனுபவித்து அவர் சிலுவையில் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து மறுபடியும் 3 தேவனால் உயிரோடு எழுப்பப்பட்டு அவர் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்க தேவனாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று சொல்ல அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி நாம் இப்போது ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வேண்டிக் கொண்ட காரியங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்தேன். குறிப்பாக எங்களுடைய தமிழகத்தில் மழைக்காக நாங்கள் ஜெபித்தோம். தமிழகத்தில் பல இடங்களில் நல்ல மழை பெய்தது. சென்னையிலே மழை பெய்யவில்லை என்று குறித்து அதுக்காக ஜெபித்தோம். சென்னையிலே ஆண்டவரே இடையிடையே மழையை கொடுத்திருக்கிறேன், அதுக்காக நம்ம நன்றி சொல்கிறோம். இன்னும் தொடர்ந்து எங்களுக்கு மழை தேவை. ஆண்டவரே நீர் மழையை தருவித்து மக்களை இந்த தண்ணீர் பஞ்சத்திலிருந்து நீர் விடுவிப்பீர் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். நன்றியோடு தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அநேகம் பேர் சுவாமி அவர்கள் வேலைக்கு புதிதாக வேலை கிடைத்திருக்கலாம், ஒரு வேலை அல்லது டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கலாம், அந்த வேலையில் சேர்வதற்காக என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நீர் உதவி செய்யும். அதே மாதிரி காலேஜ் அட்மிஷனில் ஆண்டவரே என்ஜினியர் எடுக்கிறதா, மெடிக்கல் எடுக்கிறதா, என்ன கோர்ஸ் படிக்கிறது, பாலிடெக்னிக்ஸ் இடத்துல என்ன படிக்கிறது, அதில் என்ன பாடத்தை அதை தெரிந்து கொள்வது என்று பலவிதமான ஒரு திகைப்புக்குள்ளாக இருக்கிற மக்கள் மீது இரக்கம் பாராட்டி அப்பா அவர்களுமை நோக்கி பார்க்கும்போது இயேசு சுவாமி அவர்களுக்கு நீர் வெளிப்படுத்தி எது அவர்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது, எது அவர்களுக்கு வாழ்க்கைக்கு நன்மையை கொடுக்கும் என்பதை ஆண்டவரே நீ வழிகாட்டும் சுவாமி. பலவிதமான நோய்கள்னால் கஷ்டப்படுகிற மக்கள் மீது இரக்கமாயிரும். அநேகம் பேர் இன்றைக்கு இருதய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் சுவாமி. அநேகம் பேர் ஆஞ்சோகிராம், அப்புறம் டயலிசிஸ், கிட்னி ஃபெயிலியர், இதனால் டயலிசிஸ் போன்ற மருத்துவ சிகிச்சைகள் எடுத்து கொண்டிருக்கிறார்களப்பா. வேதம் சொல்லுகிறது உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகும். ஆண்டவரே இந்த மக்கள் மீது நீ இரக்கம் பாராட்டி உம்மை நோக்கி அவர்கள் பார்க்கும்போது இப்போதும் கூட ஆண்டவரே தொலைக்காட்சி நோவு அமர்ந்து வாஞ்சியோடு ஆண்டவர் அவர் என்ன சொல்ல போகிறார், எதற்காக ஜெபிக்கப் போகிறார் என்ற காத்துக்கொண்ட மக்களுடைய இருதயங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் பாராட்டி அப்பா அவர்களை தொட்டு குணமாக்கும் அப்பா. ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது வியாதேசர்களை தொட்டு குணமாக்கினீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்தினாலே தொட்டு அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை அருள வேண்டும் என்று செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அதே இல்லாமல் சுவாமி பல வருடங்களாக குழந்தை இல்லாத இருக்கின்ற பெற்றோருக்காக செபிக்க ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்ய முடிய அடையாளங்கள் செய்ய முடிய சுவாமி. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று வேணும் சொல். ஆண்டவரே ஆபிரகாமுக்கு, எலிசபெத்துக்கு, ஆண்டவரே அன்னாளுக்கு குழந்தை செல்வத்தை அருளிய ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கும் அற்புதத்தை உம்மால் செய்ய முடியும் சுவாமி. அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் ஒரு குழந்தை செல்வத்தை அருள வேண்டும் என்று மன்றாடி செபிக்கணும் அப்பா. வேலையில்லாத இளைஞர்கள், வாலிபர்கள் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே நீர் வழிகாட்டும் சுவாமி. முதலாவது அவர்கள் உண்மை நினைக்கட்டும் சுவாமி. உன் வாலிப பிராயத்தில் உன் சிஷ்டை நினை என்று சொல்லியிருக்கிறது. முதலாவது அவர்கள் தேவனுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கட்டும் அப்பா. இதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் என்ன வேலையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வழிகாட்டி ஆண்டவரே நீ வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கணும்ப்பா. எல்லா ஊழியங்களுக்காக ஜெபிக்கணும்ப்பா. தொலைக்காட்சி ஊழியங்கள், தனிப்பட்ட ஊழியங்கள், சபை ஊழியங்கள் ஆண்டவரே எல்லா சமாதானம் இல்லாத நிலைமையை மாற்றியும்ப்பா. எல்லா இடங்களிலும் சத்துருவினுடைய கிரியை காணப்படாதபடிக்கு பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லிக்கதை. எல்லா இடங்களிலும் சத்துரு அந்த சமாதானம் இல்லாமையை கொண்டு வந்திருக்கலாம்ப்பா. ஆண்டவரே குடும்பங்களுடைய பிரிவுகளை ஆண்டவரே சமாதான கொண்டு வந்திருக்கலாம்ப்பா. எல்லாவற்றையும் நசரேனாய் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் உடைக்கிறோம், நொறுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருங்கள் என்று சொன்னீரே அந்த வார்த்தையின்படி அப்பா எல்லா இடங்களிலும் உங்களுடைய சமாதானத்தை அருளி உடைய மக்களை ஆற்றி தேற்றி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
துதிய கன மகிமை எல்லாவற்றினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜீவன் உள்ள நாமத்தில் மன்றாட்டை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.